வாழ்க்கை உங்கள் தோழனாயிருக்கும் இளவரசி. அதன் போக்கை புரிந்து கொண்டு அதை தூரம் நின்று வேடிக்கை பார்க்கும் வரையில் எதிர்த்து பேசாத வரையில் நினைவில் கொள்ளுங்கள். சீரும் அலை என் மேல் பாய்கிறதே, என் வாழ்க்கையை அடித்து போக பாதியிலே குரல் தெரிகிறதே, என் வார்த்தைகள் அவை சாக என் கண்ணீரே என்னவேன் நீ சிந்தாமல் ஒரு நொடியிலே என் பூமியை கீழ்மேல கல்லொன்றாய் நான் சொல்லில்லாமல் நான் போவேனா உள் கோபம் கொண்டேன் தானா நாவின்றி அவனோ சொல் பேச்சே சட்டங்களை கல்லில் வெட்டி வைத்தால் நூறு ஆண்டாய் மாறாது, வேடிக்கை பார்ப்பெண்ணே என்று சொன்னால் என் வாழ்க்கையோ கேட்காது. சொல்லே என்னவேன் நீ இல்லாமல் ஒரு நொடியிலே எந்தன் பூமியே அவளை இழுத்து செல்ல சொல். சொல் ஹக்கீம். ஒரு சிறுவன் நீ அப்போது உன் தந்தை பணியில் சேர்ந்த போது ஆக்ரபாவின் தலையாய வீரனாகி நிற்கிறாய். இப்போது ஆக்ரபாவில் உன்னை விட விசுவாசமான ஒருவனை காண இயலாது. முடிவெடுக்கும் வேலை இது. சட்டம் அங்கே, நியாயம் இங்கே. எது கடிது? எதிரிகளை பார்த்து பேசி எதிர்ப்பதா? மதித்திடுவோரை எதிர்த்து பேசி நியாயம் சொல்வதா? ஜஃபார் தகுதியற்றவன். உன் கடமை உணர்ச்சியையும் தியாகத்தையும் காட்ட. ஆனால் என் ஆசை ஆக்ரபா உலகை ஆள வேண்டும் என்பது மட்டுமே. இல்லை, இந்த உலகை நீ ஆள வேண்டும். அதுவும் எங்கள் மக்களின் பிணத்தின் மீதேறி. ஹக்கீம், இந்த வீரர்கள் உன் சொல்லை கேட்பார்கள். நீ முடிவெடுக்கும் வேலை இது. ஜஃபார் செய்வதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க போகிறாயா, இல்லை எதிர்த்து கேட்க போகிறாயா? அந்த முடிவில் வாழப்போகிறது ஆக்ரபா.